Hi, hello and welcome to Tamil Nadu Samayal. In this video, marakama red color subscribe button press pannidunga. Hello friends, inikku nama paaka porradhu chicken kebab. Adukku theviyana ingredients la enna enna appadina oru 1/4 kilo boneless chicken eduthirukken. Adha chinna chinna pieces ah arinju eduthukken. Oru periya vengayam adha rough ah chop panni eduthukalam. 4 la irundhu 5 பூண்டு பல்லு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு 3 பச்சை மிளகாய் 1/2 கை புதினா கொத்தமல்லி ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா எல்லாத்துலயும் 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் இதெல்லாம் தான் தேவையான இன்கிரிடியன்ஸ் இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சிக்கன் கபாப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் 3 பச்சை மிளகாய் நம்ம பொடியா அரைஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த சிக்கன் அதுக்கப்புறம் ஒரு 5ல இருந்து 6 பூண்டு பல்லு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் गरम मसाला உப்பு அப்புறம் ஒரு 1/2 கை புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் இதிலே போட்டுறலாம் அப்புறம் ஒரு 4ல இருந்து 5 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் இதெல்லாம் நம்ம கோஸா அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் அரைக்கறப்ப நிறைய தண்ணி ஊத்திர கூடாது வேணும்னா லைட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஷேப்ல நான் தட்டி எடுத்துக்கிட்டேன் நீங்க எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க சப்போஸ் சிக்கன் அரைக்கறப்ப கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா வரலனா கொஞ்சமா அரிசி மாவு இருந்து அத போட்டுக்கிட்டா நமக்கு சரியான பதத்துக்கு வந்துரும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இத போய் நம்ம பேன்ல ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் பேன் வச்சு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ ஒவ்வொண்ணா நம்ம பேன்ல போட்டுறலாம் ஃபர்ஸ்ட் இது பொரிச்சத டிஷ்யூல நான் எடுத்து வச்சுட்டேன் எக்ஸஸ் ஆயில் இருந்து அது அப்சர்வ் ஆயிக்கும் நல்லா ரெண்டு சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் நல்ல டேஸ்டியான சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது கூட நீங்க மின்ட் சட்னி இல்ல சில்லி சட்னி வச்சு கூட சாப்பிடலாம் இல்ல டொமேட்டோ கெச்சப் மயோனைஸ் கூட வச்சுக்கலாம் நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு Thanks for watching Tamil Nadu Samayal. Please subscribe, like and share.